வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யுரைனரி பிளேடருக்கு நர்வ் சப்ளை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் மிக்ஸ்டுரேஷனுக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம யுரைனரி பிளேடருடைய நர்வ் சப்ளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ எப்படி நமக்கு யுரைனரி பிளேடர் ரெண்டு ஸ்பிங்க்ச்சருக்கு நர்வ் சப்ளை இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு பேசிக்காக ரெண்டு நர்வ் சிஸ்டம் வந்து யுரைனரி பிளேடரில் ஆக்ட் ஆவாங்க. ஒன்று சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று பேராசிம்பத்திக். இவங்க ரெண்டு பேருமே ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம். நமக்கு எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்சருக்கு மட்டும் ஒரே ஒரு ஸ்கெலிடல் சோமாட்டிக் நர்வ் வரும். ஸோ அந்த நர்வ் தான் புடண்டல் நர்வ். அதை நம்ம தனியாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிம்பத்திக் அண்ட் பேராசிம்பத்திக் பற்றி பேசுவோம். சிம்பத்திக் செயின் அப்படின்னு பார்த்தோம்னா T11லேருந்து L3 வரைக்கும், T11, T12, L1, L2, L3, இதில் ஏதாவது மூணு. ஓகேவா? நம்ம ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் சேஞ்ச் ஆகும். ஸோ ஏதாவது மூணுலேருந்து நமக்கு வருதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ சிம்பத்திக் செயின் பக்கத்தில் இருப்போம். சிம்பத்திக் செயினை தாண்டிட்டு, ஸோ இதெல்லாம் சிம்பத்திக் கேங்க்லியன்ஸ், அதை தாண்டிட்டு இவங்க ஹைப்போகேஸ்ட்ரிக் கேங்க்லியானுக்குள்ளே என்ட்ராவாங்க. ஹைப்போகேஸ்ட்ரிக் கேங்க்லியானை சினாப்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. சினாப்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு யுரைனரி பிளாடருக்கு சப்ளை பண்ணுறாங்க. யுரைனரி பிளாடர் அஸ் வெல் அஸ் இன்டர்னல் ஸ்பிங்க்சர் மசில்ஸுக்கு சப்ளை பண்ணுவாங்க. சிம்பத்திக் யார் யாருக்கு சப்ளை பண்ணுது? யுரைனரி பிளாடர் அண்டு இன்டர்னல் ஸ்பிங்க்சர் மசில்ஸ். அதுவே பேராசிம்பத்திக் அப்படின்னு பார்த்தோன்னா இதோடைய ரூட் S1 வராது, S2, S3, S4லேருந்து பேராசிம்பத்திக் வருவாங்க. இவங்க மூணு பேர்த்தையும் சேர்த்து பெல்விக் நர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இவங்கள பெல்விக் நர்வ். இதோடைய கேங்க்லியான்னு பார்த்தோன்னா ஆர்கனுக்கு பக்கத்தில் ஃபார்ம் பண்ணுவோம். அந்த கேங்க்லியானா ஹைப்போகேஸ்ட்ரிக். சேம் இங்கே எப்படி ஹைப்போகேஸ்ட்ரிக்னு சொன்னோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஹைப்போகேஸ்ட்ரிக் கேங்க்லியான் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க சேம் யுரைனரி பிளேடாக இருக்கும், இன்டர்னல் ஸ்பிங்க்சருக்கும் சப்ளை பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்சர், இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்சருக்கு யார் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா புடண்டல் நர்வ். ஓகேவா? புடண்டல் நர்வும் சேம் இதே மூணு இதுலேருந்து தான் வருவாங்க. பட் இது ஒரு சோமாட்டிக் நர்வ். ஓகேவா? ஸோ சிம்பத்தட்டிக்லேருந்து இன்டர்னல் ஸ்பிங்க்சர் அண்டு யுரைனரி பிளாடர், பேராசிம்பத்தட்டிக்லேருந்து இன்டர்னல் ஸ்பிங்க்சர் அண்டு யுரைனரி பிளாடர், அதே போல் புடண்டல் நர்வ் ஒன்லி எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்சர். இந்த மாதிரி மூணு பேர் வந்து இதுக்கு நர்வ் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் சிம்பத்திக் நர்வ்ஸை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நர்வ் ஆஃப் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவோம். பராசிம்பத்திக் ஃபைபரை நர்வ் ஆஃப் எம்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே புடண்டல் நர்வ், அதாவது சொமாட்டிக் நர்வாக வாலண்ட்ரி கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி நர்வுக்கு நேம் பார்த்தோம் அப்படின்னா இதை ஹைப்போகேஸ்ட்ரிக் நர்வ். சிம்பத்திக்லேருந்து வரக்கூடியது ஹைப்போகேஸ்ட்ரிக் நர்வ், பேராசிம்பத்திக்லேருந்து வரக்கூடியது பெல்விக் நர்வ், சொமாட்டிக்லேருந்து வர்றது புடண்டல் நர்வ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்னென்ன ஃபேஸ்லாம் இருக்குது மிக்சரேஷனில், எப்படி யுரைன் ஃபில் ஆகிட்டு நமக்கு ஒன்ஸ் அந்த எலிமினேஷன் நடக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ இந்த ஸ்பைனல் கார்ட் லெவல்லையே நமக்கு ரெஸ்பான்ஸ் நடக்காது. நம்ம வாலண்ட்ரி கண்ட்ரோல் அப்படிங்கிறனால எல்லாமே செரிபிரல் கார்டெக்ஸுக்கு போயிட்டு தான் இன்ஃபர்மேஷன் வரும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஸ்பிங்க்சர் இருக்கனால இந்த சிம்பத்திக் வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை இந்த சிம்பத்திக் அண்ட் பேராசிம்பத்திக் வந்து ஸ்பைனல் கார்ட் மூலமாக டைரெக்டாக ஹைப்போதலமஸ் தாண்டி செரிபிரல் கார்டெக்ஸ் கொடுப்பாங்க. ஹைப்போதலமஸில் ஒரு ரிலே ஆகிட்டு தான் போகும். ஓகேவா? ஒன் செரிபிரல் கார்டெக்ஸ் சிச்சுவேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் உங்கள் ஹைப்போதலமஸில் வந்து அனதர் சிக்னல் வந்து இந்த பேராசிம்பத்திக் ஆக்டிவேட் பண்ணி உடல் நோவ் ஆக்டிவேட் பண்ணி நமக்கு இவங்க ரெண்டு பேரையும் ரிலாக்ஸ் பண்ணி விட்டு யுரைன் பாஸ் பண்ண வைக்கும். ஓகேவா? சப்போஸ் சிச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னா எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடும். ஓகேவா? ஸோ சிம்பத்திக் ஆக்டிவேட் ஆகும். இதில் சிம்பத்திக் தான் ஃபில்லிங், பேராசிம்பத்திக் எம்டிங். ஓகேவா? இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் தனியாக பார்க்கலாம். டாட்டா.